ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரியல்மி ஜிடி நியூ அந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது தமிழ் டெக் சேனல். நான் உங்கள் ஜானகிராமன். வாங்க வீடியோ. ரியல்மி ஜிடி நியூ அந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறோம். ஏற்கனவே ரியல்மி வெப்சைட்டில் இதோட விளம்பரத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக இதை ப்ராசஸர் என்னென்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துட்டு நம்ம உள்ள மொபைலுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருவோம். ஸோ மொபைல் ஓப்பன் பண்ணோடனே இதான் மொபைல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிச்சு. உள்ள ஒரு டைப் சி கேபிள் கூட, ஒரு ஃபார் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன பொட்டி மாதிரி கொடுத்துருவோம். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடன், ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மி சைடில் இன்றைக்குமே ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டிசைன் பார்த்திங்கன்னா பிளைன் டிசைன், பின்னாடி வந்து ஒரு கேமரா பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு மூணு கேமரா வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரியல்மின்னு சிறுசாக போட்டிருக்காங்க. இந்த வட்டம் பொட்ட எழுத்தில் போடல, ஆனால் பொட்ட எழுத்தில் போடுற மாதிரி ஒரு டிசைன் வந்து ரியல்மி சைடில் வந்து புதுசாக இது கொடுக்கு. இந்த மொபைல் இந்த மாடலில் ஒரு புது டிசைன் கொடுக்க போகிறாங்க. நம்ம கையில் இருக்கிறது சில்வர் கலர் வேரியண்ட்டு. ஸோ கலர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம கையில் இருக்க சில்வர் கலர் வேரியண்ட், இதில் வேறு என்னென்ன கலருக்கு பார்த்திங்கன்னா பிளாக் அண்டு ஆரோரான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கலர், மூணு கலருக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்துருவோம். கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கீழ் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு நாய்ஸ் கேன்சிலிங் மைக் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இன்னொரு பிளேஸ்மெண்ட் வேறு என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஆம்புலன்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் கீ இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் கோல் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பஞ்ச் கோலில் ஒரு சின்ன கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைல் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணோன்னே எனக்கு இதில் பிடிச்ச ரியல்மி சைடில் என்றைக்குமே எனக்கு பிடிச்சது வந்து டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் வந்து டிஸ்பிளே வந்து சூப்பர் ஆம்புலன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 120 ரெஃப்ரஸ்ட்ரேட் உள்ள ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே. எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் இது ஹெச்டி ஆர் கண்டென்ட் சப்போர்ட் உள்ள ஒரு டிஸ்பிளே. ஹெச்டி ஆர் சப்போர்ட்லாம் இதில் வந்து எதுவும் கொடுக்கல, சூப்பர் ஆம்புலன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 1080x240 பிக்சல் சைஸ். ஸோ பிபிஐ பார்த்தீங்கன்னா 499 பிபிஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் 6.43 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதனால் வர்ற எந்த ஒரு வீடியோ பார்க்குறோம் எந்த ஒரு சவுண்டு சூப்பராக நல்லா இருக்குது. இதுலேருந்து 3.5 ஆடியோ ஜாக்லேருந்து வர அவுட் புட்டும் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்துருவோம். பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 பாக்ஸில் கொடுக்குறாங்க. ரியல்மி 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி 2.0 கடைசியாக வந்த நிறைய மொபைலை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது, எந்த ஒரு ஆட்ஸ் ஃப்ரீ, ஒரு யூஐ கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிப்செட் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே வெப்சைட்லேயே இது போட்டாங்க. 1200 மீடியா டெக் டென்சிட்டி, 1200 ஒரு 6nm ஆர்கிடெக். அதே மாதிரி ஜிபி பார்த்திங்கன்னா மாலிஸ் G77MC9. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் டென்சிட்டி 200 ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸர் வந்து ரியல்மி சைடில் வந்து கொண்டு வராங்க. ரியல்மி ஜிடி நியூவில் வந்து கொண்டு வராங்க. அதில் வேறு இது வந்து ஆட்டோ கோட் ப்ராசஸர், இதை வந்து எஸ்டி கார்டெலாம் யூஸ் பண்ண முடியாது. ரெண்டு சிம் அட் அ டைமில் வந்து நம்மளால் ரெண்டு சிம் டியூயல் சிம் தான் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ரெண்டுமே ஒரு 5G நெட்வொர்க் உள்ள ஒரு மொபைல் இது வந்து. இதில் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதோட யூஏ தான். இதில் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து யூஏ நிறைய நம்ம பழக்கப்பட்ட யூஏ தான். ஒரு டார்க் மோடாக இருக்கட்டும், ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அனிமேஷனாக இருக்கட்டும், இன்னொட்டும் 2.1 ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. அதே இது அதுலேயும் இந்த மொபைல்லையும் அதே இது நெருக்கி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மொபைல் நிஜமாகவே யூஸ் பண்ணுறதுக்கு ஃபீலிங்ஸ் நல்லா இருக்குது. இந்த மொபைல் யூஸ் பண்ண நேரத்தில் ரெண்டு மூணு கேம்ஸ் விளாண்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நிஜமே ஒரு 6nm மார்க்கெட்டு ப்ராசஸர், ஃபஸ்ட்டு டைம் டென்சிட்டி 1200 ரேன், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீன் சைஸ், 6.43 ஸ்க்ரீன் சைஸ் விளையாடும் போது எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே விளையாண்ட அளவுக்கு தெரியல. ஹீட்டிங் மெயினாக, ஹீட்டிங் தான் இதில் நம்ம பார்க்கணும். ஹீட்டிங் கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. யூஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விளாண்டேன், எந்த ஒரு ஹீட்டிங் பிரச்சனையுமே நம்மளுக்கு எனக்கு தெரியவில்லை. ஸோ இதோட ரேம் வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா 6GB, 8GB, 12GB இது மாதிரி மூணு வேரியண்ட்டில் இருக்குது. 6GB 128GB, 8GB 128GB, 12GB 256GB அது மாதிரி சொல்லிட்டு ஒரு மூணு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் என்னென்ன வேரியண்ட் வரப்போகுதுன்னு தெரில, என்ன ப்ரைஸிங் வரப்போகுதுன்னு தெரில. பண்ணோடனே நம்ம கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு நான் வந்து நோட்டிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வந்து யூஎஃப்எஸ் 3.1 சப்போர்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா மெயினாக இதோட கேமரா,
கேமராவுக்கு போயிடுவோம். பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 மேனுவல்ஸ் கேமராலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 64 MP கேமரா, அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா, 2 MP மேக்ரோ. என்றைக்குமே ரெகுலராக ரியல்மி சைடாக இருக்கட்டும், ரெட்மி சைடாக இருக்கட்டும், சாம்சங் சைடாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே குப்பையில் ஒன்று மட்டையை மாதிரி ஒரே மாதிரி தான் அவங்க கேமரா சைடு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸிங்கே இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ரியல்மி என்றைக்குமே ப்ரைஸிங்கில் குறை விட்டது கிடையாது. இந்த மொபைலும் நல்லா ப்ரைஸிங்கில் கொடுப்பாங்கன்னு என்னோட கருத்து. கண்டிப்பாக அது ப்ரைஸிங் லான்ச் ஆனோடனே நமக்கு இன்னும் கம்யூனிட்டி டேப்பில் நான் போகிறேன். உங்களுக்கு டூயல் எல்இடி டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஆர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் 4K 30 and 60 FPS வரையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். இஏஎஸ் கொடுத்துருக்காங்க. சேம் ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹெச்டிஆர் பேரமோ ஷார்ட் எடுத்துக்கலாம். 1080 வரைக்கும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி 2.0 கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்க்குறோம். வெயிட் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 179 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் கொடுக்கல, அதே மாதிரி எந்த ஒரு கிளாஸ் பெல்ட்டுமே இதில் வந்து அவங்க வந்து மென்ஷனும் பண்ணல. ஸோ அதனால் வந்து மொபைல் பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. இருந்தாலும் கிளாஸ் பெல்ட்லனால தான் உங்களுக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பேட்டரியும் பார்த்திங்கன்னா 4500 mAh பேட்டரி தான். இது சார்ஜ் பண்ணுற பாக்ஸில் 50 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரியல்மி சைடில் பார்த்துட்டிங்கன்னா என்றைக்குமே எந்த ஒரு மொபைல் ஒரு 15,000 மொபைலாக இருக்கட்டும், ஒரு 20 இதெல்லாம் கொடுத்தாலும் சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் அவங்க கொடுக்குறாங்க, பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. 50 சார்ஜ் பார்த்துட்டிங்கன்னா 50% வந்து 16 நிமிஷத்துலேயே 50% வந்து நம்ம 4500 பேட்டரியை வந்து நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். மிகப்பெரிய இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த மொபைலை பற்றி அவ்வளோதான். வேறு எதுவும் வந்து மொபைலில் டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொபைலில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.